தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு அன்பு சகோதரர் ஹென்றி அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும், நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் நீதியரசர் டி என் வள்ளிநாயகம் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள், நீங்களும் வந்து ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அவற்றையெல்லாம் முடித்து கொண்டு நான் வந்து சேருவதற்கு சற்று காலத்தாழ்வு நேரும், பொறுத்து கொள்ள வேண்டும், எப்படியும் நான் வந்து விடுகிறேன் என்று உறுதியளித்திருந்தேன். அதன்படி உரிய நேரத்திற்கு வர இயலவில்லை. நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக வந்துவிட்டேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். எல்லா நலமும் வளமும் பெற்று அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், தொழிலில் வெற்றி பெற வேண்டும், மேலும் மேலும் அவர் சாதனைகள் புரிய வேண்டும் என நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவர் உருவாக்கிய எம்சிபி நிறுவனம் 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வருவது பாராட்டுதலுக்குரியது. அது தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்க வேண்டும். அந்த நிறுவனத்தை நம்பி பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு இளவல் ஹென்றி அவர்கள் பேசுகிற போது திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல, எங்கள் சங்கத்தை சார்ந்த யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் அதில் ஏழை எளியோருக்கு உதவுகிற நலத்திட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கடமையாக, வாடிக்கையாக கடைபிடித்து வருகிறோம் என்பதை சொன்னார். அந்த வகையிலே நான் ஜெயச்சந்திரன் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த பகுதியைச் சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும், கல்வியில் நாட்டம் பிறக்கும், கல்வியில் ஒரு பிடிப்பு உருவாகும். காலமெல்லாம் அவர்கள் நன்றி உணர்வோடு இந்த நாளை எண்ணி பார்ப்பார்கள். ஏழை எளிய மக்கள் கட்டணம் செலுத்த முடியாமல் எவ்வளவோ பிள்ளைகள் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். கல்வி பெற இயலாமல் வாழ்க்கையை இருள்மயமாக்கிக் கொள்கிறார்கள். அந்த நிலை ஏற்படக்கூடாது. 100 விழுக்காடு அனைவரும் கல்வி பெற்றுவிட்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும். கல்வி இல்லாத மக்கள் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள்.
நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்திவிடுகிற பிள்ளைகள், எட்டாம் வகுப்புக்கு மேல் பள்ளிக்கூடம் செல்ல முடியாதவர்கள், பனிரெண்டாம் வகுப்பே போதும் என்று படிப்பை முடித்துக் கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். 100 விழுக்காடு அனைவரும் படிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும். அவர்கள் படிக்க விரும்புகிற வரையில் படிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்தால் போதும் அல்லது பட்ட வகுப்பை முடித்தால் போதும், அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டதென்று அவர்களின் படிப்பை நாமே கட்டாயப்படுத்தி நிறுத்திவிடுகிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளின் விருப்பம் வரையிலும் படிக்க வைக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த சில 10 ஆண்டுகளில் இந்தியாவில் பெண் பிள்ளைகளின் கல்வி ஓங்கி வளர்ந்திருக்கிறது. ஆண்களை விடவும் பெண்கள் நிறைய மதிப்பெண்களை எடுக்கிறார்கள், எல்லா தளங்களிலும் வெற்றி வாகை சூடுகிறார்கள். அவர்களின் ஆற்றல் இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது. இப்படி இன்னும் பல 10 ஆண்டுகள் இந்த கல்வியிலே நாம் ஊக்கமளித்தால் நாட்டில் எந்த யுத்தமும் தேவைப்படாது, யாரும் மக்களை ஏய்க்க முடியாது, ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, அவதூறுகளை பரப்ப முடியாது, சொந்தமாக சிந்திக்க தொடங்கி விடுவார்கள். எது சரி எது தவறு என்பதை சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் கிடைத்துவிடும். சாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ மக்களை ஏய்க்க முடியாது. இன்றைக்கு நாம் எல்லோரும் அரசியல்வாதிகளை குறை சொல்லுகிறோம், சாதியை வைத்து ஆதாயம் தேடுகிறார்கள், மதத்தை வைத்து ஆதாயம் தேடுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால், மக்கள் இதை நம்புகிறார்கள். மக்கள் அதை நம்புவதற்கு என்ன காரணம், எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். யார் சொல்லுவது சரி யார் சொல்லுவது தவறு என்று மதிப்பீடு செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். மக்கள் தங்களை தாங்களே மதிப்பீடு செய்து கொள்வதோடு இந்த சமூகத்தையும் மதிப்பீடு செய்கிற வலிமையை பெற்றுவிட்டால் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அவரவர் உணர்வு அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. ஆனால் பிறரின் நம்பிக்கையை நாம் எனக்கான மூலதனமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, அதுதான் மோசடி. ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அதை நான் எனக்கான மூலதனமாக பயன்படுத்தி அந்த உணர்வை தூண்டிவிட்டு அதிலே நான் குளிர்காய்ந்து விடக்கூடாது. ஒருவருக்கு சாதியின் மீது பற்று இருக்கிறது என்றால் அந்த பற்றுதலை எனக்காக நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்றால் அதற்கு காரணம் மக்கள் அதை இன்னும் உணராமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புவதுதான். இதுதான் இந்தியா முழுவதும் நடக்கிறது. மக்கள் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கையை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களிடையே மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த மத நம்பிக்கையை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்களுக்கு தாம் பிறந்த சமூகத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறது, அந்த பிடிப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற தேசிய சிக்கலாகவே இருக்கிறது. இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மக்களின் இந்த உணர்வுகள் தான் பிறரின் ஆதாயத்திற்கு பயன்படுவதாக அமைந்து விடுகிறது. இதற்கு என்னதான் தீர்வு, எப்படி சாதியை ஒழிக்க முடியும் என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள். இதற்கு தீர்வு கல்வி ஒன்றுதான். கல்விதான், அனைவரும் கல்வியை பெற வேண்டும். உடனே இன்னொரு கேள்வி எழும்,
கல்வி பெற்றவர்கள் எல்லாம் சாதி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களா? கல்வி பெற்றவர்கள் எல்லாம் மத உணர்வு இல்லை.